இன்றைய கதை அன்பை வெளிப்படுத்தும் விதம். ஒரு நாள் வகுப்பறையில் ஆசிரியர் மாணவர்களிடம் அன்பை வெளிப்படுத்தும் எதையும் கொண்டு வாருங்கள் என்று கூறி 4 மாணவிகளை அனுப்பினார். திரும்பி வந்த மாணவிகளில் ஒரு மாணவியின் கையில் மலர் இருந்தது, இன்னொரு மாணவியிடம் வண்ணத்து பூச்சி இருந்தது, மற்றொரு மாணவியிடம் ஒரு குட்டி பறவை இருந்தது. 4 மாணவிகளின் முதலில் கிளம்பி போன மாணவி கடைசியில் வெறும் கையுடன் திரும்பி வந்தாள். ஆசிரியர் அந்த மாணவியிடம், நீ ஏன் எதையும் கொண்டு வரவில்லை என்று கேட்டார். அதற்கு அந்த மாணவி, நானும் மலரை பார்த்தேன், அழகா இருந்தது, செடியிலே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டேன். வண்ணத்து பூச்சியை பார்த்தேன், அழகா இருந்தது, சுதந்திரமாய் பறக்கட்டும் என்று விட்டுவிட்டேன். குட்டி பறவையை பார்த்தேன், தாய்ப்பறவை தேடும் என்று விட்டுவிட்டேன் என்று பதில் கூறினாள். மாணவி கூறிய பதிலை கேட்டவுடன் அந்த ஆசிரியர் அந்த மாணவியை அணைத்து கொண்டார். அன்பு என்றால் இதுதான், ஒன்றுமே கொடுக்க வேண்டாம், எதையுமே பறிக்காமல் இருந்தால் அதுவே போதும் என்றார். இது போன்ற கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க, அந்த லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.